பாடசாலை பரீட்சைகள் காலவரையின்றி ஒத்திவைப்பு வெளியான புதிய காரணம். இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய கனமழை. இடிந்து விழுந்த சுமார் 50 பாடசாலை கட்டடங்கள், கல்வி செயலாளர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அரசு துறையில் புதிய ஆட்சேர்ப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இரிட் உபமின் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். தென்மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் 2 தவணை பரீட்சைகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாகவே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தென்மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பாடசாலைகளுக்கான பரீட்சை திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை காணப்படுகின்றது. கிழக்கு, ஊவா, மத்திய, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடந்த 6 வாரங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சுமார் 50 பாடசாலை கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக தென் மாகாண கல்விச் செயலாளர் ரஞ்சித் யாப்பா தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கட்டிடங்களில் கல்வி கற்க குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் வேறு பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இடிந்து விழுந்த கட்டிடங்களில் சில முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்றும், சில கட்டிடங்கள் புனரமைக்கும்படி நிலையில் உள்ளிருப்பதாகவும், உலக வங்கியின் உதவியுடன் புதிய கட்டிடங்கள் கட்டப்படம் ஒதுக்கப்படும் என்றும் செயலாளர் கூறியுள்ளார். மேலும் 2 மாதங்களில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாகாண கல்வி செயலாளர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு சேவையில் எதிர்காலத்தில் மிகவும் அத்தியாவசியமான துறைகளை தவிர வேறு எந்த ஒரு அரசு துறையிலும் புதிய ஆட்சேர்ப்பு இடம்பெறாது என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். தற்போதைய பொதுப்பணித்துறை அரசுக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 15 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர். நாட்டின் மக்கள் தொகை 21 மில்லியன் ஆகும். மக்கள் தொகையில் சுமார் 12 பேருக்கு ஒரு அரசு ஊழியர் உள்ளார். இது உலகின் மிக உயர்ந்த அரசு ஊழியர்களின் விகிதங்களில் ஒன்றாகும். இது பெரும் சுமையாக உள்ளதால் தொடர்ந்து அதனை மேற்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை மின்சார சபையின் கிரீட் உப மின் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். பலத்த மழை காரணமாக நீர்மட்டம் உயர்வடைவதால் இதுகுறித்து அமைச்சர் தமது டுவிட்டர் தளத்தில் பதிவேற்றியுள்ளார். தேவை ஏற்படின் பாதுகாப்பு நடவடிக்கையாக மாத்தறை கிரீட் உப மின் நிலையத்தை மூடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தெனியாய மற்றும் பெலியத்த உபமின் நிலையங்களின் ஊடாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மின்சாரத்தை வழங்க மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. உபநிலையங்கள் மூடப்பட்டதன் பின்னர் அங்கு பணிபுரியும் மின்சார சபை ஊழியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்காக கடற்படையினரால் படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சரின் டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாடசாலை பரீட்சைகள் காலவரையின்றி ஒத்திவைப்பு வெளியான புதிய காரணம். இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய கனமழை. இடிந்து விழுந்த சுமார் 50 பாடசாலை கட்டடங்கள், கல்வி செயலாளர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். அரசு துறையில் புதிய ஆட்சேர்ப்பு, அமைச்சர் வெளியிட்ட தகவல். இரிட் உபமின் நிலையம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம்.